எந்தெந்த அறிகுறிகள் இருந்தால் கூடுதல் இரத்தப்போக்கு நோயாக கருதப்படும்? மேலும் இந்த அதிக இரத்தப்போக்கு இரத்த சோகையை உண்டுபடுத்துமா? அதிக இரத்தப்போக்கு என கூறப்படுவது 80 மில்லிலிட்டருக்கும் மேல் உதிரம் வெளியேறுவது அல்லது 7 நாட்களுக்கும் மேலாக உதிரம் வெளியேறுவது. இவையே அதிக இரத்தப்போக்கு என கூறப்படுகிறது. இவற்றின் அறிகுறிகளாக காணப்படுவன: 1 மணி நேரத்திற்குள் சானிடரி நாப்கின் முழுமையாக நனைவது, மேலும் 1 மணிக்கு 1 முறை சானிடரி நாப்கின்ஸ் மாற்றிக்கொண்டிருப்பது. ஆதலால் 1 நாளில் உபயோகிக்கப்படும் சானிடரி நாப்கின்களின் எண்ணிக்கையை வைத்தும் இவை கணக்கிடப்படுகிறது. மேலும் இரவு நேரங்களில் கூடுதல் இரத்தப்போக்கு, கட்டியாக இரத்தப்போக்கு காணப்படுவது இவையே அறிகுறிகளாக கூறப்படுவன. மேலும் இவற்றின் காரணங்களால் இரத்த சோகையின் அறிகுறிகளான உடல் சோர்வு, தளர்ச்சி மற்றும் மூச்சு விடுவதில் சிரமம் ஆகியவை காணப்படுகின்றன. இவற்றின் காரணங்களாக கூறப்படுவது இவை பெரும்பாலும் காரணம் அல்லாமல் வருகின்றது. மேலும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது சுரப்பிகளில் சமநிலை இல்லாமை, இவை முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன. இவற்றில் ஒன்றான பிசிஓடி, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ், ஒபிசிட்டி அல்லது உடல் பருமன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், தைராய்ட் பிரச்சனைகள் போன்றவை இவற்றிற்கு காரணமாக அமைகின்றன. மேலும் அனோவலேஷன் என கூறப்படும் கருமுட்டை வளர்ச்சியும் மற்றும் வெளிவராமல் இருப்பதே இதற்கு காரணமாகவும் கூறப்படுகிறது. மேலும் கருப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள் மற்றும் பாலிப்ஸ், இவை இரத்தப்போக்கை கூடுதலாக உண்டுபடுத்தும். மேலும் அடினோமயோசிஸ் என கூறப்படும் எண்டோமெட்ரியம் சுரப்பிகள் கருப்பையின் தசைகளுள் சேர்ந்து வளர்வதும் காரணமாக கூறப்படுகின்றது. மேலும் கருத்தடைகள் உபயோகிப்பது, மேலும் கர்ப்பகால சிக்கல்கள் போன்றவையும் கூடுதல் இரத்தப்போக்கை உண்டுபடுத்தும். மேலும் கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் கூடுதலாக கொடுக்கின்றன. மேலும் பாரம்பரியமாக வரக்கூடிய உதிரப்போக்கு நோய்கள், அதாவது இரத்தம் உறைவதை தடுக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ், பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இல்லாமல் இருப்பதும், மேலும் சில மருந்துகளும் இவற்றிற்கு காரணமாக அமைகின்றன. அரிதான காரணங்களாக கூறப்படுவன லிவர் டிசீஸ் மற்றும் கிட்னி நோய் சம்பந்தப்பட்ட நோய்கள். ஆயுர்வேதத்தில் இவை வாதம் மற்றும் பித்தம் கோபிப்பத்தினால் வரக்கூடியது எனவும் கூறப்படுகிறது. மேலும் பித்தம் கூடுதலாகும் போது இரத்தமும் இவை கோபிக்க தூண்டும். அதனால் பித்தம் கூடுதலாகியால் இது வந்து இரத்தத்தையும் அதிகப்படுத்தி இரத்தப்போக்கை கூடுதலாக்குகின்றது. எளிய வீட்டு மருந்தாக கருதப்படுகின்றது அசோகப்பட்டை மற்றும் வெளிலாதை பட்டை. இவை நாட்டு மருந்து கிடைகளில் கிடைக்குமாயின் இவற்றை கஷாயம் வைத்து குடிக்க இது நல்ல பலனை கொடுக்கும். மேலும் இவற்றின் மருந்துகளாக கொடுக்கப்படுவன அசோகாதி வட்டி, முசலி கதிராதி கஷாயம், அசோகாதிஷ்டம், உஷ்யானக சூர்ணம், சதாவரியாதி கிருதம் மற்றும் லோகாசவம் ஆகியவை நல்ல பலன் கொடுக்கும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் இவற்றின் வஸ்தி போன்ற சிகிச்சைகள், விரேச்சனம் மற்றும் வஸ்தி போன்ற சிகிச்சைகள் நல்ல பலன் கொடுக்கும் என கூறப்பட்டுள்ளது. கூறப்பட்டிருக்கும் அனைத்து மருந்துகளும் அறிவின் நோக்கத்திற்காக மட்டுமே, மருத்துவரின் ஆலோசனை இன்றி எடுக்க வேண்டும்.